ஹாய், நம்ம வந்து சென்னை சைடு ஃபேமஸான வடகறி, அதாவது இது வந்து சென்னை சைடு தான் ரொம்ப ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க. வடகறி வந்து இது ரொம்ப ஃபேமஸானது. நம்ம வந்து அந்த வடகறி வந்து இப்போ செய்யலாம். இது வந்து இட்லி தோசை, தோசைனா அதுக்கு ஊத்தப்பம் மாதிரி பண்ணிட்டு ஊத்தப்பத்துக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஊத்தப்பத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கு கூட இதை எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருள் சொல்றேன். இதுல வந்து நான் ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு நாலு வத்தலை போட்டு ஊற வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வடைய மாதிரி ஆட்டிட்டு இதுல வந்து ஆட்டிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு ஆட்டணும். ஆட்டிட்டு வடை மாதிரி சுடுறதோட பக்கடா மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பக்கடாவை நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து மசாலுக்கு வந்து நம்மளோட குழம்பு பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போடணும். இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள்னா, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து நம்ம தேங்காய் பால் தான் இதுக்கு ஸ்பெஷல். இதுக்கு ஊற்றுறது வந்து இது வந்து நான் வந்து ஒரு கால் கப்பு தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சட்டி காய வச்சுருக்கேன், காய வச்சுருக்கேன். நம்ம வந்து இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை வந்து சுட்டு பக்கடாவாக சுட்டுக்கிடுவோம். இதை வந்து இன்னும் வந்து ஊறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்ப தாளித்தோம்னா சுட வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். கிராம்பு, ரெண்டு ஏலம், ஒரு பட்டை போடுறேன், ஒரு பிரியாணி இலை. ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு போடுவோம். போட்டுட்டு ஆனியன் பாதி வதங்கையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து ஓரளவு டிரான்ஸ்பரண்டாக வதங்கவும் நான் வந்து இந்த எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ராஸ்மெல் வந்து போகிற வேண்டியதும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த வெங்காயத்தாரையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்க்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாஸ்மெல் போயிடுச்சு. நான் இப்போ வந்து தக்காளி போட்டுருவேன். தக்காளி போட்டு நம்ம அதையும் நல்லா நம்ம வந்து நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இது வதங்கட்டும், நம்ம வந்து மசால் பொருளெல்லாம் போட்டுக்குவோம். இப்போ வந்து இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கறிக்கிடக்கூடாது, தீயை குறைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டுருவோம். இதை வந்து மூடி நல்லா இது வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த ரா ஸ்மெல் போன பிறகு தேங்காய் பால் சேர்க்கணும். வடையை சுட்டு இதில் போடணும்.
வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு போடுறேன் வந்து இது கொதிக்கட்டும் நான் வந்து கொஞ்சம் வந்து கொரகொரப்பா அந்த மாதிரி ஆட்டி இருக்கேன் நீங்க வந்து நம்ம வடை சுட்டோம்னா நல்ல முறுகலா பார்த்து எடுப்போம்ல அத மாதிரி எடுக்காம அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுக்கணும் நான் வந்து இது மாதிரி பக்கடா மாதிரி இப்ப வந்து இது வந்து இப்படி கிள்ளி கிள்ளி போட்டு சுட்டு எடுத்துக்குவேன் எடுத்துட்டு நம்ம வந்து குழம்பு அங்க கொதிக்குது அந்த பச்சை ஸ்மெல் போறதுக்காக போட்டிருக்கேன் தக்காளிய நம்ம தேங்காய் பால் ஊத்தி ஒரு கொதி வந்ததும் அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடைய சுட்டுட்டு நம்ம போட வேண்டியதுதான் இப்போ நான் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லயே வந்து நான் வந்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இதை வந்து எடுத்துறேன் இந்த மாதிரி நான் வந்து வடிச்சி கொதி வர விட்டு இறக்கி மல்லி இலை போட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான் தேங்காய் பால் கொதிக்கட்டும் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு நான் வந்து இப்போ நம்ம சுட்டு வச்சிருக்கிற வடையை வந்து இதில் வந்து போட்டுருவோம் இதில் வந்து மேலே வந்து மல்லி இலை விருப்பப்படுறவங்க மேலே மல்லி இலை வந்து பொடியாக வெட்டி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய வடைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா எடுக்கும் இது சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்